அந்த 9 ராசிகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது அப்படியே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் கோவிட் டைமில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்திருப்போம். ஆனால் எழுத்து, கலை, அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த தொழிலாகட்டும், ஜாதகம் சார்ந்த தொழில், அது மட்டும் இல்லாமல் பத்திரம், இந்த மாதிரி தொழிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு வாரத்தில் மறுபடியும் வந்துட்டு கம்பேக் கொடுக்கும். கோவிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதுக்கான வழியும் பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அடுத்தது ரிஷபராசி. இது நாள் வரைக்கும் தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போகணும் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. இனிமேல் கரெக்டான சிந்தனை அப்படிங்கிறது தோணும். புதன் வந்துட்டு முக்கியமாக இரண்டாம் வீட்டுக்கு வர ஒரே ஒரு காரணத்தினால தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. கல்வி சார்ந்த அறிவு அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்க போகுது. ஆன்லைன் கிளாஸ்லேயே குழந்தைகள் படித்தாலும் கல்வி சார்ந்த அறிவு அப்படிங்கிறது இனிமேலும் குழந்தைகளுக்கு வலுவானதாக இருக்க போகுது. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் வீட்டுக்கு புதன் போகிற ஒரே ஒரு காரணத்தினால நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது வந்துட்டு இவ்வளோ நாள் நீங்கள் கோவிட்டில் மாட்டி வேற ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், வேற ஒரு இடத்துல இருந்துட்டு ஃபேமிலியோட மீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் மறுபடியும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் பெற்றோர்களை கேட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற சக மனிதர்களை கேட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கன்னி ராசி. அதாவது வந்துட்டு இவ்வளோ நாள் நிதி நெருக்கடியில் பிரச்சனை இருக்கும், கோவிட் டைமில் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலத்தை குடும்பத்தோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பீங்க. முக்கியமாக இருக்கக்கூடிய அம்சமான வாய்ப்பு அப்படின்னா தந்தையுடனான பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியில் ஒய்ஃப் கூட ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், மேக்ஸிமம் யார் கூடையாவது சண்டை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோவிட் டைமில் அது எல்லாமே க்யூர் ஆகி மறுபடியும் உங்களுடைய பழைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ண போகிறீங்க. அந்த மாதிரியான அதிர்ஷ்டமான பலன்கள் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் துலாம் ராசிகள். துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை மைனஸ் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய 9 வீட்டில் வந்துட்டு நம்மளுடைய புதன் போகிறதுனால என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீகத்தில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்த போகிறீங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு கோவிட் டைமில் ஏகப்பட்ட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, இனிமேல் வந்துட்டு ஆன்மீக வழியில் போகிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ரெஷர்கள் அப்படிங்கிறது எந்த சைட்லேருந்து வந்திருந்தாலும், வேலையிலேருந்து வந்திருந்தாலும், இல்லை ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கோவிட் டைமில் கற்றுக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குது. பொதுவாக இந்த பங்குச்சந்தை அது மட்டும் இல்லாமல் வணிகம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அமௌண்ட் அப்படிங்கிறது வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் அது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். அதாவது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த பொருளாதார ரீதியை இழந்துட்டு இருக்க டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த நகை வாங்குறதோ, கார் வாங்குறதோ, அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி, அது மட்டும் இல்லாமல் இந்த புதையல் தேடுறவங்க, ஆர்கியாலஜிஸ்ட், இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான ஐடியாவும் கிடைக்கும், ப்ரொமோஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலாக மீனராசி. மீனராசி பொறுத்த வரைக்கும் 4 இடத்துல புதன் போகிறதுனால ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பீங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் சண்டை சச்சரவு யார் கூட வேணாலும் இருக்கலாம், அவங்க எல்லாருமே அன்பாக வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் நீங்கள் தள்ளி போகிற திருமணம் ஆகட்டும், கோவிட் டைமில் எப்படி ஏற்பாடு பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வீட்டில் போயிட்டு இருக்கு. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சால்வ் ஆகி இனிமேல் அது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ தச்ச வீடியோ காய்ச்சி. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியில் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த 9 ராசிக்காரர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வார காலகட்டத்தில் ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நீங்கள் வீட்டில் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.